Cinema Crowd. சன் டிவியில் பல சுவாரஸ்யங்களோடு போயிட்டுருக்க நந்தினி சீரியலில் இன்றைக்கு எபிசோடில் என்ன நடந்தது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தேவசேனா அருணையும் கங்காவையும் சேர்த்து வைக்கிறதுக்காக ஒன்று பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அருண் கிட்ட சொல்லுவாங்க, அப்பா நீங்கள் வந்துட்டு கங்காவை பார்த்து உட்காருங்க, அதே மாதிரி கங்கா கிட்டையும் நீங்கள் அப்பா பார்த்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்து உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ தான் எங்கள் ஸ்கூலில் இப்படி தான் பண்ணுவாங்க, சண்டை போட்டாங்கன்னா அவங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அருணை கங்காவோட நெத்தியில் முட்டை சொல்லுவாங்க. அவரும் மெதுவா போய் முட்டிடுவாரு. அதுக்கப்புறமா கங்காவை முட்ட சொல்லுவாங்க தேவசேனா. கங்காவும் ரொம்பவே கோவத்தோட அருணோட தலையில ரொம்பவே ஃபாஸ்டா முட்டிடுவாங்க. அருணுக்கு ரொம்பவே வலிச்சிரும். அங்க இருந்து கோவமா எந்திரிச்சு கங்கா போயிடுவாங்க. தேவசேனா வேற என்ன பண்ணலாம் இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. எல்லாருமே தூங்கிடுவாங்க. அப்போ நந்தினி என்ன பண்ணுவா அப்படின்னா, அவளோட கனவுல பார்வதியும் அவளுக்கு உதவி பண்ணிட்டு இருக்க அந்த ஐயாவும் வந்து சொல்லுவாங்க, நீ எதுக்காக இங்க அரண்மனைக்கு வந்த, காலச்சக்கரத்தை எடுக்கிறதுக்காக வந்துட்டு நீ பட்டுக இந்த குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த விஸ்வநாதன் வந்துட்டு நமக்கு பயந்துதான் இங்க வந்து ஒளிஞ்சிருக்கான், அப்படி இருக்கும்போது தனியா வந்திருக்க மாட்டான், காலச்சக்கரத்தோட தான் கண்டிப்பா வந்திருப்பான், நீ அவனை போய் பாரு, அங்க இருந்து காலச்சக்கரத்தை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. திறந்து பார்த்தாங்க நந்தினி. அங்க இருந்து விஸ்வநாதன் ரூமுக்கு போவாங்க. போயிட்டு எப்படியா இருந்தாலும் இங்கதான் காலச்சக்கரம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிப்பாங்க. எல்லா இடத்துலயும் தேடி பார்ப்பாங்க, ஆனா காலச்சக்கரம் எங்கேயுமே கிடைக்காது. கடைசியா அவரோட தலைவாணிக்கு கீழே போய் பாப்பாங்க. படுக்கிறப்பவே என்ன நினைச்சிட்டு வேண்டியிருப்பாரு அப்படின்னா, நந்தினி கிட்ட இருந்து நீதான் என்ன காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு தலைவாணிக்கு கீழே அந்த காலச்சக்கரத்தை வச்சுட்டு படுத்திருப்பாரு. இவங்க அவங்களோட சக்தியை பயன்படுத்தி நந்தினி அவரை ஆழ்ந்த தூக்கத்துக்கு கொண்டு போயிட்டு தேட ஆரம்பிப்பாங்க. தலைவாணிக்கு கீழே நந்தினி தேடிட்டு இருக்கும் போது அவரோட கை தெரியாம அந்த காலச்சக்கரம் மேல பட்டுரும். பட்ட உடனே அவருக்கு முழிப்பு வந்துடும், இவங்களோட சக்தி போயிடும். அதுக்கப்புறம் இவங்க பாம்பா மாறிட்டு போய் ஒளிஞ்சு நின்றுட்டு இருப்பாங்க. அப்ப விஸ்வநாதன் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, எந்திரிச்சு பார்த்துட்டு அவருக்கு ஒரு விதமான உணர்வு தோணும், என்ன அப்படின்னா நந்தினி இங்க வந்திருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருப்பாரு. அப்பதான் ஒரு நிழல் தெரியும், பெண்ணோட நிழல் தெரியும். அதை பார்த்துட்டு ரொம்பவே பயந்துருவாரு. பயந்ததுக்கு அப்புறமா யாரும் எங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடமும் தேடி தேடி பார்த்துட்டு இருப்பாரு. தேடி பார்த்துட்டு திரும்பி பாக்குறப்போ நந்தினி பாம்பு ரூபத்துல வந்து நிப்பாங்க, ரொம்பவே பயமுறுத்திட்டு இருப்பாங்க. அவரும் ரொம்பவே பயத்தோட சத்தம் போட ஆரம்பிச்சிருவாரு. அவரோட சத்தத்தை கேட்டுட்டு அரண்மனையில இருக்க எல்லாருமே அவரோட ரூமுக்கு வந்துருவாங்க. எல்லாரும் வந்துட்டாங்களே அப்படின்னு தெரிஞ்ச உடனே நந்தினி அங்க இருந்து கிளம்பி இவரும் பயந்து போய் கதவை திறக்கிறதுக்காக வருவாரு. ஏன் சத்தம் போட்டு இருக்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாரு ராஜசேகர். அப்பதான் விஸ்வநாதன் சொல்லுவாரு, ஆமா நந்தினி நந்தினின்னு சொல்லி பேரை சொன்ன உடனே ராஜசேகர் என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாருமே சரி நான் பாத்துக்கிறேன் நீங்க எல்லாரும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர ரூம்குள்ள கூட்டிட்டு வந்துரு. என்ன விச்சு, நீ கொஞ்சம் கூட யோசிக்காம எல்லாரும் முன்னாடி நந்தினி நந்தினு சொல்லிட்டு இருக்க, அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பாரு. இல்ல நான் இங்க நந்தினிய பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே அவரு சொல்லிட்டு இருப்பாரு. ஒரு பெண்ணு ரூபத்துல நின்றுட்டு இருந்தா அதுக்கப்புறமா பாம்பா மாறிட்டா அப்படின்னு விஸ்வநாதன் சொல்லிட்டு இருப்பாரு. அப்ப ராஜசேகர் சொல்லுவாரு, பெண்ணா இருந்து பாம்பா மாறி இருக்கவே முடியாது, நந்தினி வந்து நமக்கு தெரியாத ரூபத்துல இருக்கா, அதனாலதான் நம்ம இப்பெல்லாம் பயந்துட்டு இருக்கோம், அப்படி எல்லாம் எதுவும் நடக்காது, காலச்சக்கரம் எங்கன்னு பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேப்பாரு. அவரு வேகமா போயிட்டு தலைவாணி கீழே காலச்சக்கரத்தை பாப்பாரு, அங்க காலச்சக்கரம் இருக்கும். உடனே அப்ப வந்தது நந்தினி கிடையாது, நந்தினி வந்திருந்தா ஒன்னு ஒன்ன கொண்டு இருக்கணும், அப்படி இல்ல அப்படின்னா காலச்சக்கரத்தை எடுத்துட்டு போயிருக்கணும், இது ரெண்டுமே நடக்காம உன்ன பயமுறுத்துறதுக்காக வந்திருக்க போறா, அதனால உன்னோட பிரம்மையாதான் இருக்கும், நீ பேசாம படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவாரு. நந்தினி யோசிச்சுட்டு இருப்பா, எப்படி நம்மளோட சக்தியை மீறி அவர் முழிச்சாரு, என்ன நடந்திருக்கும், அப்ப கண்டிப்பா அவர்கிட்டதான் காலச்சக்கரம் இருக்கு, எப்படியாவது அவர்கிட்ட இருந்து எடுத்தே ஆகணும், இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம எடுத்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுவா. அடுத்த நாள் காலையில புத்துக்கு பூஜை பண்ணணும் அப்படின்றதுக்காக கங்கா வருவாங்க. புத்தி கிட்ட வந்து பாப்பாங்க, அதுக்கு முன்னாடியே அங்க பூஜை எல்லாமே நடந்திருக்கும். உடனே யார் இத பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே நிப்பாங்க. அப்பதான் அங்க இருந்து அருண் வருவாரு. இனிமே கங்காக்கு பிடிச்சது எல்லாமே எனக்கும் பிடிக்கும், அவளுக்காக தான் இனிமே நான் வாழ போறேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் நந்தினி ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, கங்கா மேல உயிரே வச்சிருக்காரு இவரு, இவ்வளவு நல்லவரா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நிப்பா. அந்த நேரத்துல நந்தினிக்கு உதவி பண்ணிட்டு இருக்க அந்த ஐயா அங்க வந்துருவாரு. வந்துட்டு நந்தினியை கூப்பிடுறது ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. நந்தினிக்கும் தெரிஞ்சிடும் அவர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க, யாருக்கா தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடாதா, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு நந்தினி கேட்டுட்டு இருப்பா. அப்பதான், இல்ல நந்தினி நான் வரக்கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா உன்னை பாக்காம என்னால இருக்க முடியல, அதனாலதான் நான் வந்தேன், காலச்சக்கரத்தை எடுத்துட்டியா, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாரு. விச்சுவும் ராஜசேகரும், அப்போ ராஜசேகரும் விச்சுவும் மாடியில இருந்து பேசிட்டு இருப்பாங்க. விச்சு இவங்க ரெண்டு பேரும் கீழே நின்று பேசிட்டு இருக்கதை பாத்துருவாங்க. பாத்துட்டு என்னடா இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அதிர்ச்சியோட அங்கிருந்து பாத்துட்டு இருப்பாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிஞ்சிருக்கு. நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத அடுத்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த சீரியலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட கமெண்ட்ஸா சொல்லுங்க.
மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க சினிமா கிரவுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. புது புது வீடியோக்கள் எல்லாம் உங்க மொபைல்ல நோட்டிபிகேஷனா வரும்.